நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி இப்படி யூடியூப்லேயோ இல்லைனா வேறு வெப்சைட்ஸ்லேயோ இன்டர்நெட்டில் இருக்கிற வீடியோஸை நம்மளோட மொபைல் கேலரியில் சிம்பிளாக சர்வ் பண்ணிக்கிறதுன்ற விஷயத்தை பார்க்கலாம். இதை யூடியூப்லேயும் டிரெக்டாக நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணால் நம்மளோட கேலரியில் சர்வ் பண்ண முடியாது, வேறு வேறு டிவைசஸ்க்கு காப்பி பண்ணிக்கிற முடியாது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக இந்த வீடியோட ஆப்பை நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோட இருக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டிரெக்டாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, க்ரோம் போயாச்சு, ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளோதான். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் லோட் ஆகும், இன்டர்நெட்லேருந்து இன்ஸ்டால் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம் இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லணும்னு நான் நினச்சிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆத்தரைஸ்டாக உள்ள அப்ளிகேஷன் இல்லை. அதனால் இதில் யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் லொக் ஆகாதீங்க, இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இதில் யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம லாக்கிங் ஐடி கொடுக்க வேண்டியது இல்லை, சும்மாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோடய சேனல்லேருந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். யூத் டெக் தமிழ், இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த வீடியோவை ஒரு சாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா கீழே ஆடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் 128, 256, 128 இந்த மாதிரி குவாலிட்டிஸில் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே வீடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய மேக்ஸிமம் கொடுத்துருக்குறது 480 pixels, அதே மாதிரி 360 pixels இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோவாக இருந்தால் ஆடியோ, இல்லைனா வீடியோவாக இருந்தால் வீடியோ. நான் ஒரு சாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் டவுன்லோட். அவ்வளோதான். இப்போ இந்த டவுன்லோட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி, ஓப்பன் ஃபைல், நான் எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், ஆல்வேஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கேலரியில் சர்வ் ஆயிடுச்சு. டேட்டா ஆஃப் பண்ணாலும் கேலரியில் இருக்கும். ஓகே, இப்போ நான் காட்டுறேன் இதுக்கு உங்களுக்கு. என்னோட எம்எக்ஸ் பிளேயருக்கு போயிட்டு இது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். பிளேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோட ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே ரியல் X2 ப்ரோ கம்பேரிசன் வீடியோ பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்குது. இது மூலியமாக நம்மளால் எங்கே வேணாலும் இந்த வீடியோவை சர்வ் பண்ணிக்கிற முடியும். இப்போது யூடியூப் பார்த்தாச்சு, அதே மாதிரி மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ஒர்க் பண்ணுதான்றதை பார்க்கலாம். சாரி, மற்ற வீடியோஸ்க்கு இது ஒர்க் பண்ணுறதான்றதை பார்க்கலாம். மற்ற வெப்சைட்ஸ்க்கும் இது ஒர்க் பண்ணுதான்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ ஆர்டர் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் கொடுத்தாச்சு. ஒரு ஃபிலிம் ஒன் டவுன் பண்ணி காட்டுறேன், இசை மினி. இது ஓப்பன் பண்ணிட்டேன். 2019's மூவிஸ் சாஹோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா வேறொரு வெப்சைட், யூடியூப் இல்லாமல் வேறொரு வெப்சைட்ஸில் இதை பண்ணி காட்டுறேன். ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் வேணும்னா நீங்கள் ஒரிஜினல் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலில் ரூட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த லிங்க் போய் இன்ஸ்டால் பண்ணாலே ஏபிகே டவுன்லோட் ஆகும். ஏபிகே இன்ஸ்டால் பண்ணாலே இது நம்மளோட மொபைலுக்கும் வந்துடும். பார்த்தீங்கன்னா கீழே திரும்பவும் டவுன்லோட் ஐக்கன் காட்டுது. இதில் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போது டவுன்லோட் லிஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், இது டவுன்லோட் ஆகுது. என்னோட நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஆகுது. இப்போ நம்மளோட பென் டிரைவுக்கோ இல்லைனா லேப்டாப்க்கோ என்ன டிவைஸ் இருக்குதோ அதுக்கு நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சாதாரணமாக ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.